விவசாயிகள் போராட்டத்தால் டெல்லியில் தொடர்ந்து பதற்றம். அமித்ஷா வேண்டுகோளை ஏற்க மறுத்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரம் படைத்த அமைச்சர்கள் குழுவை நியமிக்க விவசாயிகள் வலியுறுத்தல். மத்திய எரிசக்தி துறை சார்பில் தமிழகத்தில் முதல் முறையாக தனுஷ்கோடி கடலில் காற்றாலை. தனுஷ்கோடி கடல் பகுதியில் மணிக்கு 29 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவது ஆய்வில் தெரிய வந்ததை தொடர்ந்து பணிகள் விரைவில் தொடங்கும் என அறிவிப்பு. தென் தமிழகத்தில் டிசம்பர் 2 முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் நா புவியரசன் தகவல். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழையும், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என அறிவிப்பு. மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர்களுடன் ரஜினிகாந்த் இன்று முக்கிய ஆலோசனை. அரசியல் நிலைப்பாடு குறித்து முடிவு எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடலோர மாவட்டங்களில் தங்கியிருக்க மாநில பேரிடர் மீட்பு குழுவினருக்கு உத்தரவு. புயல் கண்காணிப்பு மீட்பு பணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் பவுனுக்கு ரூபாய் 1392 குறைந்துள்ளதால் நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இயக்கப்படும் 13 சிறப்பு ரயில்களில் பொங்கல் பண்டிகை டிக்கெட் முன்பதிவு 70% நிறைவு. அடுத்த மாத இறுதியில் கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தென்னக ரயில்வே தகவல். திமுக ஆட்சியில் தொழில்கள் பாதுகாக்கப்படும் என தேர்தல் சிறப்பு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் உறுதி. திருப்பூர் மாவட்டத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் சிறப்பு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நேற்று காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார் மு க ஸ்டாலின்.